வெல்கம் டு நாச்சி நாச்சி நாச்சி. ஹலோ மக்களே, இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சோகமான ஒரு நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷ்ணுவும் பூர்ணிமாவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படா சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட் தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அதை தான் மீன் பண்ணேன். அந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம்ன்றது இப்போ பார்த்துடலாம். அர்ச்சனா வந்து இந்த பாத்ரூம் கிளீனிங் பற்றி ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க போல தனியாக வேற யார்கிட்டயோ, அது வந்து பூர்ணிமா காதில் விழுந்துருது. ஸோ பூர்ணிமா வந்து நம்ம ஃப்ரெண்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாத்ரூமாக கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டீங்களா சம்திங் அப்படி ஏதோ கேட்குறாங்க. அது ஒரு டைம் டிவியில் போகிறப்ப நமக்கு சென்சார் பண்ணி போடுறதால கிளியராக என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரியலை. உடனே விஷ்ணு ஆன் எல்லாம் பண்ணிட்டேன், இரு இப்பயே கூப்பிட்டு நிக்ஸ் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பூர்ணிமா இல்ல வேண்டாம், அவங்க பேசிட்டு இருந்தப்ப நான் தான் இருந்தேன், சோ நீங்க எதாவது சொன்னீங்கன்னா நான் தான் பதனி வேலை பாக்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்க, சோ நீங்க எதுவும் கேட்காதீங்க, ஜஸ்ட் உங்களை ஒரு அவேர் பண்றதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பூர்ணிமா. சொல்ற கதையெல்லாம் கேட்டு சரி சரின்னு தலையாட்டு விஷ்ணு அப்புறமா போய் நிக்ஸனை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறாரு. இங்க பாருங்க நான் கரெக்டா பண்ணிருக்கேன் செஞ்சிருக்கேன்ற மாதிரி பூர்ணிமாவுக்கு இது சமட் கடுப்பாயிடுது. வந்து விஷ்ணு கிட்ட அதை பத்தி கிளாரிஃபை பண்றாங்க, ஏங்க நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, நீங்க கேட்காதீங்கன்னு எதுக்கு போய் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் இல்ல நான் என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு ஏதோ கதை கட்டுறாரு. பட் பூர்ணிமாக்கு அதை சுத்தமா பிடிக்கல, உங்க மேல இருந்த ட்ரஸ்ட் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா போயிடுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பூர்ணிமா இந்த மேட்டர் எடுத்துட்டு போயிட்டு விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை வந்து விஷ்ணு பின்னாடி இருந்து கேட்டுறாரு. உடனே விஷ்ணுக்கும் கோவம் வந்துருச்சு. சோ பூர்ணிமாவை கூப்பிட்டு இனிமே பெருசா பேசிக்க வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எதுவும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பூர்ணிமா நான் விஜய் கிட்ட சொன்னதுக்கு இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீ யார்ட்ட வேணாலும் சொல்லிக்கோ, பின்னாடி என்ன வேணா போய் பேசிக்கும், இனிமே என்கிட்ட எதுவும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஃபேக் கனெக்ட் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஃப்ரெண்ட் யாரு வேணா நீ கம்முன்னு பேசாத போயிடுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் கம்முன்னு போயிட்டாங்க. வெளியே போயிட்டு மாயா அண்ட் ஜோவிகா கிட்ட உங்களுக்கு ஒரு சூப்பரான மேட்டர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் மாயா ஃபில் பண்றாங்க. அவர் பண்ற எல்லாமே உன்னை மாட்டி விடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பிட் ஒன்னு போட்டு விடுறாங்க. அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றாங்க. இதுக்கு நடுவில் மாயா நிக்ஸனை பார்த்து உனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் நீ யாருமே போய் கேட்க மாட்டிருக்க, யாராச்சும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா சரி நான் போய் சொல்லிடுறேன் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. பட் அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டிருக்க அப்படின்னு சொல்லி மெயினா கூல் சுரேஷோவை எடுத்து வெளியே விடுறாங்க. நிக்ஸன் செம கடுப்பாயிடுறாரு, நீங்க எப்படி எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சண்டை போடுறாரு. மாயா ரொம்பவே டாமினேட்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க. பட் நிக்ஸன் ஏன் சைலண்டா பம்பி போனாரு எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க. அவர் கேப்டனா இருக்கிறதால அமைதியா போனாருன்ற மாதிரி தான் தெரியுது. பட் அதுக்காக அமைதியா போனன்ற அவசியம் இல்ல, நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம் தான் எனக்கு தோணுதுங்க. மார்னிங் இருந்த உடனே கூல் சுரேஷ் வெளியே ஜாக்கிங் போயிட்டு இருக்காரு. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு உள்ளார வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஏடா சம்பந்தமே இல்லாம ஏதாவது சொல்றேன்னு பாக்குறீங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதை பத்தி ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஒன்று வைக்கிறாங்க, அதாவது நீங்க மார்னிங் தூங்கி எழுறப்போ எந்த ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி நீங்க எந்திரிக்கணும், அந்த அவங்களை மாதிரி இருக்க விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுல அர்ச்சனா பூர்ணிமாவா மாறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் சூப்பராகவே கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணுங்க. நான் மாயா கூட சேராம அவங்களை கழட்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே வச்சுக்கலாம், பட் இங்க வந்து நம்ம பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட தனி கேமை விளையாடுவேன், என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி நான் பிளான் பண்ணி சூப்பராக என் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்டா இருந்துச்சு பூர்ணிமாவுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரவீனாவோட பிரில்லியன்ஸை இங்க பாக்குறாங்க. மாயாவை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணாங்க, சூப்பராகவே பேசினாங்கன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் அர்ச்சனா விட நல்லாவே பேசினாங்க. மாயா பண்ற எல்லா மேட்டரியுமே பிச்சு பிச்சு தனித்தனியா வச்சாங்க, மாயா மூஞ்ச பார்க்கவே முடியலங்க. சுருக்கமா சொல்லணும், அவங்க கொளுத்தி போடுற விஷயம் எல்லாமே ரவீனா பிச்சு பிச்சு வச்சாங்க. அப்புறம் விக்ரம் வந்து அர்ச்சனாவா மாறினா என்ன பண்ணுவன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அவர் கொஞ்சம் ஏதோ பேசினாருங்க, பரவாயில்ல இத்தனை நாள் இப்படி பண்ணிருந்தாருனா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும், பட் டூ லேட், அர்ச்சனா ரொம்ப லவுடா பேசுறாங்கன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாரு. பரவாயில்லைங்க, ஏதோ பேசினாரு, இத்தனை நாள் அமைதியாவே இருந்ததுக்கு இப்ப ஏதோ பேசினாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன் இல்லையா, உன ஞாபகம் வச்சுக்கோங்க கூல் சுரேஷ் மேட்டர்னு, இப்ப அதை எடுத்துட்டு வராங்க. அவர் எப்படி பிக் பாஸ் வீட்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாயா போய் பெல் அடிச்சிடறாங்க. என்ன பெல்னு யோசிக்கிறீங்களா, அதாங்க கேப்டன்ஷிப் சரியில்லைனா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பெல்ல போய் அடிச்சிடறாங்க. சோ கூட்டம் கூடுது. கூல் சுரேஷ் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வர பெர்மிஷன் இல்ல அப்படின்றதாங்க கேசே. பட் நிக்சன் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணாருந்தான் சொல்லணும் இந்த விஷயத்துல. மாயாவை ஈஸியா தோக்கடிச்சிட்டாருங்க அவரோட வார்த்தையால. அவர் ஏன் கூல் சுரேஷ எக்ஸைஸ் பண்ண அலோவ் பண்ணாருன்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் ஒன்று கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஜஸ்டிபிகேஷன்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவுட்லெட் மாயா, மாயாவால இந்த லாஸை ஏத்துக்கவே முடியலங்க, அது அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சது. அண்ட் ஈவன் நிக்சன் கிட்டயும் அவங்களே சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணிட்ட நிக்சன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மா நீங்க பிளே பண்றப்ப நான் பிளே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரும் செம தக்லீஃப் கொடுத்தாரு. மார்னிங் ஆக்டிவிட்டில விக்ரம் பேசுனது அர்ச்சனா பிடிக்கல, அதை அவங்க அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஏங்க இந்த ஜோக்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. உடனே அர்ச்சனா அப்ப உன்னை போல ஒரு டாஸ்க்கும் நீங்க ஜோக்கா எடுத்துக்கலாமே, ஏன் வந்து எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விக்ரம் ஏங்க ஜோக்கா எடுத்துக்கோங்க, சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அங்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள தனியா ஒரு குட்டி சண்டை போயிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க, அது எப்படின்னா ஹெட்பேண்ட்ல ஒரு பால் கட்டியிருப்பாங்க, அந்த பால வச்சு அங்க இருக்க
பாக்ஸை தள்ளிவிடணும். அதுதான் டாஸ்க். அந்த டாஸ்க்ல தோத்துட்டா 3 ஜோடிஸ் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸை ரோப்ல டை பண்ணிடுவாங்க. அந்த 3 ஜோடியும் பிக் பாஸே முடிவு பண்ணுவாரு யாருன்னு. எப்படியும் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே தான், டாஸ்க்ல தோத்துட்டாங்க, 3 ஜோடி பிரிச்சு விட்டுறாங்க அண்ட் அவங்க கையில கயிறை கட்டி விட்டுறாங்க. அந்த 3 ஜோடிஸ் யார் யாருன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஜோடி விச்சு அண்ட் கூல் சுரேஷ், செகண்ட் மாயா அண்ட் மணி, தேர்ட் விஷ்ணு அண்ட் அர்ச்சனா. பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணி இந்த டாஸ்க் வச்சாரோ அந்த பிளான் சக்சீட் ஆயிடுச்சுங்க சொல்லணும். பிகாஸ் விஷ்ணு அண்ட் அர்ச்சனாக்குள்ள அகைன் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. விஷ்ணு அர்ச்சனாவை ட்ரிகர் பண்ணுன்ற பிளான்லயே நேத்து இன்சிடென்ட் எடுத்து பேசுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அர்ச்சனாவும் நல்லாவே ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அகைன் நேத்து மாதிரி விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையை தேவையில்லாம விடுறாருங்க. நமக்கே திருப்பி திருப்பி இந்த சண்டையை பத்தி பேசுறதுக்கு போர் அடிக்குது. பட் என்ன பண்ண, இன்னைக்கு அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் விஷ்ணு ஸ்டேபிளா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த டைம்ல தான் நம்ம கிரிஞ்ச் அண்ட் ட்விஸ்டர் ஒருத்தர் வராங்க. ட்விஸ்டர்னு யாரை சொல்லுவோம் நம்ம, ரவினா தாங்க. ட்விஸ்டர்னு பாக்குறீங்களா, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க இல்லையா, இங்க நடக்கிறது அங்க போயிட்டு அங்க நடக்கிறது இங்க வந்துட்டு. அதனால அவங்க பேர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு நெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு வேலையை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. வந்து ப்ரோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகாதீங்க, சண்டை போட்டு இருங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா என்னோட எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்டர்டைனிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அது கடைசியா ரவினா வந்து ஐ எம் என்ஜாயிங் யுவர் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இது என்ன விதமான கேரக்டர்னே தெரியல. எல்லாருக்குமே அந்த மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும். பிகாஸ் இன்னொருத்தர் சண்டை போட்டா இன்னொருத்தர் பார்த்து ரசிட்டு இருப்பாங்க அந்த ஹவுஸ்ல. பட் இப்படி ஓப்பனா சொன்னது அர்ச்சனாக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் ரவினோட நேர்மை எனக்கு பிடிச்சிருங்க. இதுல விஷ்ணு வேற இன்னும் ஆட் ஆன் பண்றாரு. இனிமே உனக்கு பேர் வந்து அஞ்சலி பாப்பா, தொட்டாச்சி நீங்க தான், வேற ஏதாச்சும் பேர் வைக்கணும் சொல்லு, நானே வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அர்ச்சனா சாம பஸ்ட் அவுட் ஆயிட்டு கையில கட்டின கயிறை தூக்கி விசாட்டு போயிட்டே இருக்காங்க. அர்ச்சனா சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. என்னன்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், நீங்க இஷ்டத்துக்கு எனக்கு நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்கன்னு அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்கறாங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த வீட்டுல நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தான் ஆகணுங்க. அதுதான் இந்த பிக் பாஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வெளியே இருக்குது. அது அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றா நம்மளோட ஆசையுங்க. ஆன் தி ஹோல் அகைன் இன்னைக்கும் விஷ்ணு அண்ட் அர்ச்சனா சண்டை தாங்க பெருசா பார்க்கப்படுது. அண்ட் மாயா ஏதோ ட்ரை பண்ணாங்க நிக்ஸனை கவுக்கிறதுக்கு, அது சுத்தமா வேலைக்காவல, பல்ப் தான் வாங்கினாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.